உங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது, இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க, அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க, மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது, ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12 சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது, இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடுது. கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், கடை நடத்த முடியல மேடம். அதனால் ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணியிருங்க இல்லைண்ணா. இன்னொன்று, இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க, அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க, கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு காரம் காஃபி அப்படி தான் போகும், அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியா வைக்காதீங்க, ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் திண்டது மேடம் பில் போறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.